வணக்கம் நண்பர்களே, இன்றைய மாடித்தோட்டம் பதிவில் நம்ம மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய ரோசா செடிகளுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நிறைய நண்பர்கள் செய்யக்கூடிய தவறுகள், இந்த மாதிரி தவறுகள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோசா செடிகளில் புது தளிர்கள் அதிகமாக வர்றது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புது தளிர்கள் வரலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக் நமக்கு வந்து முட்டுகள் பூக்கள் வந்து அதிகமாக இருக்காது. என்ன மாதிரி தவறுகள் செய்கிறோம், அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய மாடித்தோட்டத்தை பொறுத்த வரைக்குமே அதிகமான முட்டுகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூக்களுமே அதிகமாக இருக்கும். செடிகள் பாருங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக எவ்வளோ தூரத்துக்கு நல்ல வளர்ச்சிகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். நான் கொடுக்கக்கூடிய அந்த நேச்சுரல் அதாவது இயற்கையான ஃபர்டிலைசரை நீங்களும் அதே முறைப்படி கொடுத்துக்கிட்டே வாங்க. நிறைய வீடியோக்களில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கேன், என்ன மாதிரி உரங்கள் கொடுக்கலாம், என்ன டயத்தில் கொடுத்தோம்னா நம்ம ரோசா செடிகளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோ செடிகளில் பூக்கள் பூத்ததுக்கு பிறகு அதாவது ஒரு 7-8 நாளைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு பூக்கள் வந்து இதே மாதிரி காயறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். காஞ்ச பிறகு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் இந்த கைகளால் நான் கிள்ளி பார்க்குறேன், என்னால் அந்த பூக்களை வந்து கிள்ள முடியலை. அப்படி நாம் கிள்ளணும் அப்படின்னாலும் நமக்கு வந்து தண்டுகள் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்படிப்பட்ட பூக்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சிசர் அதாவது கத்திரிக்கோளால் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறணும். பொதுவாகவே தண்டுகள் பாதிக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். எவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து இழுத்து பார்த்தேன், அப்படி இருந்தும் இந்த பூக்கள் வந்து எனக்கு வந்து கட்டாயி வரலை. நம்ம கத்திரிக்கோளால் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தண்டுகள் வந்து பாதிக்காது, அதே மாதிரி நமக்கு புது தளிர்கள் வந்து வேகமாக வரும். அப்படியே நம்ம பூக்களை காய்ந்த பூக்களை அப்படியே செடிகளில் விட்டுட்டோம் அப்படின்னா புது தளிர்கள் வர்றதுக்கு ரொம்பவே நாட்கள் செல்லும். அதே மாதிரி பூக்கள் கட் பண்ணி விட்டதுக்கு பிறகு அந்த தண்டுகளில் வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் இல்லைன்னா ஆலிவேரா ஜெல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வேகமான வளர்ச்சிகள் வந்து இருக்கும். இப்போ பாருங்கள் இது எல்லாமே ஆல்ரெடி பூத்த பூக்களை வந்து கட் பண்ணி விட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய தளிர்கள் வந்து எனக்கு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் இதுலேயும் வந்து அதிகமான முட்டுகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுடைய ரோசா செடியிலையும் நல்ல தளிர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து அதிகமாக பூக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு கார்டன் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.